லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ் ரவீந்தர் சந்திரசேகரன் வழங்கும் நட்புனா என்னன்னு தெரியுமா? மே 17 முதல். விஷால் நடிக்கும் அயோக்கியா மே 10 முதல். நான் என்னமோ பிஜேபியோட தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு நம்ம பிஜேபியோட தமிழ்நாடு தலைவர் இருக்காங்க பாருங்க, ரொம்ப சிறப்பான தலைவர். யாருன்னு தெரியும் உங்களுக்கு? ஸ்டாலின் வந்து காங்கிரஸோடையும் தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, பிஜேபியோடையும் தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நான் இன்னைக்கு மருத்துவர் அறிக்கை விட்டுருக்கிறேன். நான் தொடர்பு வச்சிருக்கிறத அவரை நிரூபித்து காமிச்சிட்டாருன்னா நான் அடுத்த நிமிஷமே அரசியலிருந்து விலகிறேன். ஆனால் அதே நேரத்தில் அவர் நிரூபிக்கலைன்னா அவர் அரசியல் விட்டு போகணும். ஆக தோல்வி பயம் வந்துடுச்சு. எப்படியாவது இதை திசை திருப்ப வேணும் அப்படின்னு திட்டமிட்டு சரி 15 லட்சம் ஆனால் ஒரு 15,000 போட்டிருப்பாங்களே, ஆ சரி 15 ரூபா சரி போனால் போதும், ஒரு 15 காசாவது போட்டாங்களா? யாருக்கும் இல்லை. ஏற்கனவே கடந்த மாதம் 18ஆம் தேதி ஒரு தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தல் எதுக்குன்னா மத்தியில் இருக்கக்கூடிய மோடி ஆட்சியை உடனடியாக அப்புறப்படுத்தணும். 5 வருஷமாக பிரதமராக இருந்து மக்களுக்கு தந்த உறுதிமொழிகளை வாக்குறுதிகளை எதையும் அவர் காப்பாற்றலை. அவர் தேர்தல் நேரத்தில் கடந்த தேர்தல் நேரத்தில் சொன்னார், பிரதமராக வர்றதுக்கு முன்னாடி சொன்னார், நான் பிரதமராக வந்தால் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய படித்த பட்டதாரிகளுக்கு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை தேடித்தருவேன் அப்படின்னு சொன்னார். அதுவும் எப்படி சொன்னார்னா, 1 வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு, 5 வருஷத்தில் 10 கோடி பேருக்கு நான் வேலை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழியை கொடுத்தார். நான் இங்கே இருக்கக்கூடிய நண்பர்களை, இளைஞர்களை, படித்த பட்டதாரிகளை அன்போடு கேட்குறேன். இங்கே படித்த பட்டதாரிகள் இருக்கிறீங்க இல்லையா? இருந்தால் கொஞ்சம் கையை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். அந்த சகோதரி கூட பாருங்க, படித்த பட்டதாரி தான். ஆக உங்களை பார்த்து கேட்குறேன், யாருக்காவது ஒருத்தருக்கு மோடியினுடைய ஆட்சியில் அவர் தந்த உறுதிமொழி அடிப்படையில் யாருக்காவது வேலை வந்திருக்கா? வரல, ஒருத்தர் கூட வரல. இதுதான் மோடியினுடைய உறுதிமொழி. அதே மாதிரி இன்னொன்று அவர் சொன்னார், நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தலைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவர் பேங்க்கில் ஏறக்குறைய ஒரு 15 லட்சம் ரூபா டெபாசிட் பண்ணுவேன்னாரு. எப்படின்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டுக்கிட்டு வந்து 15 லட்சம் ரூபா பேங்க்கில் உங்கள் பேரில், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுடைய பேரில் வங்கியில் போடுவேன் அப்படின்னாரு. யாருக்காவது ஒருத்தருக்காவது போட்டிருக்காரா? நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கள், என்ன மாட்டி விட்றாதீங்க. ஏன்னா தமிழிசை அதையே பிடிச்சிப்பாங்க அப்புறம். இல்லை இல்லை, ஒருத்தர் கூட இல்லை. சரி 15 லட்சம் ஆனால் ஒரு 15,000 போட்டிருப்பாங்களே, ஆ சரி 15 ரூபா சரி போனால் போதும், ஒரு 15 காசாவது போட்டாங்களா? யாருக்கும் இல்லை. இதுதான் மோடியினுடைய உறுதிமொழி. ஆக இந்த லட்சணத்தில் நான் என்னமோ பிஜேபியோட தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு நம்ம பிஜேபியோட தமிழ்நாடு தலைவர் இருக்காங்க பாருங்கள், ரொம்ப சிறப்பான தலைவர். யாருன்னு தெரியும் உங்களுக்கு? தமிழிசை. அவங்க இன்றைக்கு பத்திரிக்கையாளத்தில் பேட்டி கொடுக்குறாங்க, ஸ்டாலின் வந்து காங்கிரஸோடையும் தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, பிஜேபியோடையும் தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு. நான் இன்றைக்கி மருத்துவர் அறிக்கை விட்டுருக்கிறேன். நான் தொடர்பு வச்சுருக்கிறத அவரை நிரூபித்து காமிச்சிட்டாருன்னா நான் அடுத்த நிமிஷமே அரசியலிருந்து விலகிறேன். ஆனால் அதே நேரத்தில் அவர் நிரூபிக்கலைன்னா அவர் அரசியல் விட்டு போகணும். 23ஆம் தேதிக்கு பிறகு அது தான் நடக்க போகுது. அது போக தான் போகிறாரு. அரசியல் விட்டு இல்லை, நாட்டை விட்டு ஓட போகிறாங்க, காணாமல் போக போகிறாங்க, அது வேற. ஆக தோல்வி பயம் வந்துடுச்சு. இப்போது எப்படியாவது இதை திசை திருப்ப வேணும் அப்படின்னு திட்டமிட்டு இப்போ அதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஆக நான் என்ன கேட்க விரும்புகிறேன், 5 வருஷம் ஆட்சியில் இருக்கிற பிரதமர் மோடி வாய்க்கு வந்தபடியெல்லாம் உறுதிமொழிகளை மக்களிடத்தில் எடுத்து சொன்னார்கள். நான் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வேன், இதை செய்வேன், வானத்தையே கிழிப்பேன், வைகுண்டத்தையே காட்டுவேன், மணலை கூட கயிறாக திரிப்பேன், இது போன்ற வாய்ச்சவால் வீரர் போல
இப்படிப்பட்ட உறுதிமொழிகளை வாக்குறுதிகளை எல்லாம் தந்தார்கள். ஆனால் இதுவரையில் எதுவும் நிறைவேற்றலை. சரி, திட்டங்கள் தான் நிறைவேற்றலும் பார்த்தா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கேடுகளை விளைவிச்சிருக்கிறாருன்னு கொஞ்சம் தயவுசெய்து நீங்கள் நினச்சி பார்க்கணும். இதே தமிழ்நாட்டில், இதே தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையில் நடந்த ஒரு பிரச்சனையில் உரிமைக்காக போராடிய காரணத்தினால அவர்கள் சுட்டு கொல்லப்பட்ட 13 பேர் செத்துப்போன கொடுமையெல்லாம் நடந்துச்சு. ஆக அந்த 13 பேர் செத்தது தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையின் போராட்டத்தில் கலந்து கொண்ட, ஊர்வலம் சென்ற, பேரணி சென்ற, உரிமைக்காக போராடிய நேரத்தில் சுட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக இதுவரையில் அதை வந்து அவர் பார்த்து என்ன என்று விசாரித்தது உண்டா? சரி, விசாரிக்க வேண்டாம், ஒரு ஆறுதல் செய்தி. இந்தியாவில் தான் தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாடு எங்கே இருக்குது? இந்தியாவில் தான் இருக்குது. ஆக அவர் இந்தியாவுக்கு பிரதமர்னால் தமிழ்நாட்டுக்கு சேர்த்து தான் பிரதமர். ஆக பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு 13 பேர், அதுவும் ஏதோ விபத்தில் இறந்து போகலை, எங்கோ போய் உடல்நலம் போய் பாதிக்கப்பட்டு அங்கே போய் இறந்து போகலை, சுட்டு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. துப்பாக்கி, போலீஸ்காரர்களோட துப்பாக்கி எடுத்து சுட்டு தள்ளியிருக்கிறாங்க. இந்த அதிமுக ஆட்சி சுட்டு தள்ளியிருக்கு. ஆக அதை தட்டி கேட்கிற அல்லது அதை அதற்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கிற, அதற்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூடக்கூடிய நிலையில் கூட பிரதமர் இல்லை. தயவுசெய்து நினச்சி பாருங்கள். அதே மாதிரி தான் இதே தமிழ்நாட்டுக்கு துணைமுறை புயல் வந்திருக்கு, மழை வந்திருக்கு. அண்மையில் டெல்டா மாவட்டமே அழிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலையில் ஒரு 13-14 மாவட்டங்கள் பரிதவிக்கக்கூடிய நிலையில் உருவாச்சு. கஜா புயல்னு ஒரு புயல், ஒரு கடுமையான புயல் வந்துச்சு. அந்த நேரத்தில் இப்போ வந்து ஒடிசா மாநிலத்துக்கு போய் பிரதமர் போய் சுற்றி பார்த்துட்டு வர்றார் ஹெலிகாப்டரில். அது மாதிரி ஹெலிகாப்டர்லேயே வந்து இந்த பகுதியை வந்து அவர் பார்த்தாரா? தமிழ்நாட்டை பற்றி பார்க்கல. ஆக கேட்கிற நிதியை கூட, நிவாரணத்துக்கு வழங்க வேண்டிய நிதியை கூட, தமிழ்நாடு அரசு கேட்டிருக்கக்கூடிய நிதியை கூட இது வரைக்கும் வழங்கலை. ஆக ஒரு சேடிஸ்ட், ஆக சேடிஸ்டாக இருக்கக்கூடிய, ஒரு மோசடித்தனமாக இருக்கக்கூடிய பிரதமர் மோடி இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். ஆக அதனால தான் அந்த ஆட்சியை அப்புறப்படுத்தணும்னு ஒரே முடிவோட நீங்கள்லாம் கடந்த 18ஆம் தேதி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய வேட்பாளர் திமுகவின் சார்பில் நின்ற என்னுடைய தங்கை கனிமொழிக்கு நீங்கள்லாம் உதயசூரியில் ஓட்டை போட்டு 23ஆம் தேதி ஓட்டு என்றப்போ எம்பியாக போகிறாங்க, அதில் சந்தேகம் இல்லையே உங்களுக்கு? கனிமொழிக்கு தானே ஓட்டு போட்டிங்க, உதயசூரியன்னு தானே ஓட்டு போட்டிங்க, கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன். அதே மாதிரி தான் எப்படி மோடி ஆட்சியை அப்புறப்படுத்தணும் என்ற உணர்வோடு கனிமொழிக்கு நீங்கள்லாம் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டிங்களோ, அதே உணர்வோடு தான் இந்த எடப்பாடி ஆட்சியும் உடனடியாக மோடி போராடிக்கே எடப்பாடியும் போகணும். அந்த உணர்வோட இந்த ஒட்டப்பிடாரம் தொகுதியில் நடக்கக்கூடிய இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில், 19ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய இந்த தேர்தலில் நம்முடைய சண்முகையாவை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் ஓட்டை போடணும் என்று கேட்கத்தான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை அப்புறப்படுத்தணும் என்று நான் கேட்கிறோம் என்று சொன்னால், ஆக ஆட்சியில் ஒட்டி கொண்டு இருக்கவன் என்பதற்காகவே இருக்கிறாங்களே தவிர மக்களை பற்றி கவலைப்படலை. இன்னும் 1.5 வருஷம் இருக்குது, இருக்கிற வரைக்கும் அடிச்சுட்டு போயிடணும், கொள்ளையடிக்கணும், கமிஷன் வாங்கணும், கலெக்ஷன் வைக்கணும், கரப்ஷன் செய்யணும், இந்த நிலையில் தான் இந்த ஆட்சி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆக இந்த ஆட்சி இது ஒன்று ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த 4 தொகுதியில் நடக்குது. இப்போ 19ஆம் தேதி நடக்கிற தேர்தல் 4 தொகுதியில், ஒட்டப்பிடாரம், திருப்பரங்குன்றம், சூலூர், அரவக்குறிச்சி, இந்த 4 தொகுதிகள். ஏற்கனவே 18 தொகுதிகளில் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஆக இந்த 18 தொகுதியில் நடக்கிற அந்த இடைத்தேர்தலில் நாடாளுமன்றத்தில் எப்படி நம்ம 100க்கு 100 வெற்றி பெற போகிறோமோ அதே மாதிரி 18 தொகுதிகளையும் நாம் தான் வெற்றி பெற போகிறோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ அந்த 4 தொகுதி, இந்த 18, 4 சேர்த்தா 22. ஆக இந்த 22 தொகுதிகளுக்கும் எம்பியர் எலெக்ஷனில் ஓட்டு போட்டப்போ அதை எண்ணுறதுக்கு 23ஆம் தேதி. அதே 23ஆம் தேதி தான் இந்த 22 தொகுதியிலையும் ஓட்டு எண்ண போகிறாங்க. ஆக இந்த 22 தொகுதியிலையும் நாம் தான் வெற்றி பெற போகிறோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆக இந்த 22 தொகுதியில் வெற்றி பெறப்போ என்ன ஆக போகுதுன்னா, ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே திமுக, காங்கிரஸ், இந்திய யூனியன், முஸ்லீம் லீக்கை சேர்த்து நம்ம 97 பேர் சட்டமன்றத்தில் இருக்கிறோம், உறுப்பினர்களாக இருக்கிறோம். ஆக மெஜாரிட்டி வரணுன்னா கணக்கு போட்டு பாருங்கள், மொத்தம் 234 தொகுதிகள் மொத்தம். அந்த 234 50% பாதிக்கு மேலே இருந்தால் தான் மெஜாரிட்டி.
பாதிக்கு மேலன்னா கணக்கு போட்டிங்கன்னா 234 பாதி 117 ஆக 118 இருந்தால் போதும் ஆட்சி. ஆக இப்போ நீங்கள் ஒரு கணக்கு போடுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஏற்கனவே நம்ம திமுக 97 பேர் இருக்கோம் கூட்டணி. இப்போ 22 சேரப்போகுது. 22 சேர்த்தா 119. நமக்கு தேவை 118 தான். ஆனால் 119 தான் யார் ஆட்சி? நம்ம ஆட்சி. ஆக 119 வந்துடுவோம். ஆக இந்த செய்திகள், இந்த உண்மை இப்படி தான் வரப்போகுதுங்கிறது நிலவரம் நமக்கு தெரிஞ்சதை விட ஆட்சியில் இருக்கக்கூடிய எடப்பாடிக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்கள்ட்ட போலீஸ் இருக்குது, புலனாய்வுத்துறையெல்லாம் இருக்குது, அவங்கெல்லாம் கணக்கு கொடுத்துருப்புறாங்க. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, திடீர்னு ஒரு வேலை செஞ்சாங்க, ஒரு சூழ்ச்சி பண்ணாங்க. என்ன சூழ்ச்சினா, ஒரு 3 பேர் பதவியை பறிக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணி 3 எம்எல்ஏக்கள் பதவி பறிக்கிறதுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. இந்த நோட்டீஸ் அனுப்பிச்ச அடுத்த அரை மணி நேரத்தில் நான் சும்மா இருப்பேன்னா, நான் கலைஞருடைய மகன் இல்லையா? ஆக அவர் கற்று தந்திருப்பதில் பாதியை நானும் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆக அதை புரிஞ்சுக்கிட்டு சபாநாயகர் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டேன். சபாநாயகர் மேலே நம்பிக்கை இல்லாத தீர்மானம் வருகிற போது அவர் எந்த நடவடிக்கைகளிலும் ஈடுபட முடியாது என்பது உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆக அந்த அடிப்படையில் போனோம். ஆக அதை கூட மீறுவாங்க. ஆனால் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வந்திருக்கு? இந்த 3 பேரை நீக்கக்கூடாதுன்னு தடை போட்டு வச்சுருக்கிறாங்க. ஆக எந்த காரணத்தை கொண்டும் அந்த 3 பேரை நீக்க முடியாது. ஆக எண்ணிக்கையை குறைக்க முடியாது. இதெல்லாம் தாண்டி இன்னொன்று, மோடி இருந்த காரணத்தினால்தான் இந்த மைனாரிட்டி ஆட்சி இது வரைக்கும் நிலச்சி நின்று இருக்குது. இதை கவிழாமல் மோடி பார்த்துக்கிட்டாரு. மைனாரிட்டியாக இருந்தாலும் மோடி அவர்கள் இந்த ஆட்சியை காப்பாற்றிக்கிட்டு இருந்தார். 23ஆம் தேதிக்கு பிறகு மோடியே இல்லை. 23ஆம் தேதிக்கு பிறகு நம்ம ராகுல் காந்தி அங்கே பிரதமராக வந்து அமரப்போகிறார். அப்படி அமருகிற நேரத்தில் இந்த ஆட்சி இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆகவே தான் நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த பகுதி வல்லநாடு பகுதி. இந்த வல்லநாடு பகுதியில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த வல்லநாடு ஊராட்சியை பேரூராட்சியாக தரம் உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வைத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதை நம்முடைய சண்முக அவர்கள் வெற்றி பெறுகிற போது அது நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அதேபோல் இங்கே இயற்கையின் குடையாக அமைஞ்சிருக்கக்கூடிய வெளிமான் சரணாலயத்தை அதன் தன்மை மாறாமல் பாதுகாக்க அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த பகுதி விவசாயிகள் மருதூர் அணையிலிருந்து தங்கு தடையின்றி பாசனம் பெறக்கூடிய வகையில் மேலக்கால் மற்றும் கீழக்கால் கால்வாய்கள் சிறப்பாக தூர்வாரி அது தொடர்ந்து பராமரிக்கப்படும் என்ற உறுதியை நான் தெரிவிச்சிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் நாம் பல உறுதிமொழிகள் எல்லாம் சொல்லியிருக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, டிவியிலையும் கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் சிலவற்றை மாத்திரம் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். குறிப்பாக இங்கே பெண்கள் இருக்கிறீங்க. இந்த பெண்களுக்காக திமுக ஆட்சி இருந்தப்போ, கலைஞர் 5 முறை முதலமைச்சராக இருந்தப்போ, பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு, சகோதரிகளுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக சொல்லணும்னா, சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை, வேலைவாய்ப்பில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு, உள்ளாட்சி அமைப்புகளில் 33% இடஒதுக்கீடு, ஆரம்ப பள்ளிக்கூடங்களில் கட்டாயமாக பெண்களைத்தான் ஆசிரியராக நியமிக்க வேண்டும் என்ற அந்த சட்டம், கர்ப்பிணி பெண்களுக்கு உதவித்தொகை, விதவைகளுக்கு மறுவாழ்வு திட்டம், ஒரு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு திருமணம்னா அந்த திருமணத்திற்கு முன்வரக்கூடிய அந்த பெண்ணுக்கு உதவித்தொகை, இப்படி எண்ணற்ற திட்டங்கள். அதே மாதிரி மகளிர் சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்பட்டுச்சு. அது பறந்து விரிந்து கம்பீரமாக பெண்கள் தங்களுடைய சுயநலத்தை பாதுகாத்து கொள்ள, அவர்கள் சுயமாக தொழில் செய்ய அந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி தந்தோம். ஆனால் இன்றைக்கு அந்த திட்டங்கள் எல்லாம் எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கிறோம். அதனால தான் மீண்டும் நாம் ஆட்சிக்கு வருகிற போது பெண்களுடைய முன்னேற்றத்தை அடிப்படையாக வச்சு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மகளிருக்கு அவங்கவுங்க சுயமாக சிறு சிறு தொழில்கள் செஞ்சுக்கிறதுக்காக 50,000 ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. அதேபோல் 50 லட்சம் மகளிருக்கு மக்கள் நல பணியாளர்கள் வேலை வழங்கப்படும் என்று நாம் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம். 10ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்கக்கூடிய 1 கோடி பேருக்கு
சாலை பணியாளர்கள் வேலை வழங்கப்படும் என்றும் அறிவிச்சிருக்கிறோம். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, கேஸ் இதெல்லாம் என்ன விலை விற்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதை கட்டுப்படுத்துகிற முயற்சி மட்டும் இல்லை, அதை குறைக்கின்ற முயற்சிகளை நாம் ஆட்சிக்கு வருகிற போது அதை நிறைவேற்றி தர காத்திருக்கிறோம். அதே மாதிரி கேபிள் டிவி உயர்த்தப்பட்டிருக்கு, அதை குறைப்போம்னு நாம் தேர்தல் அறிக்கையில் சொன்னோம். உடனே முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீர்னு ஒன்று சொல்லியிருக்கிறாரு, அவங்க டிவியாக இருக்கக்கூடிய கலைஞர் டிவி, சன் டிவி, இதனுடைய கட்டணத்தெல்லாம் குறைக்கிறது இல்லை, அதெல்லாம் இலவசமாக கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு புத்திசாலித்தனமான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். இவ்வளோ ஒரு முட்டாள்தனமான முதலமைச்சரை நம்முடைய தமிழ்நாட்டில் அல்ல, இந்தியாவில் அல்ல, உலகத்திலே எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த கேபிள் டிவி கட்டணத்தை நிர்ணயிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசினுடைய கடமை, மத்திய அரசினுடைய இலாக்கா அது. ட்ராய் என்று சொல்லக்கூடிய ஒரு துறை இருக்குது, அந்த துறை தான் கட்டணத்தை நிர்ணயிக்குது. அந்த துறையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்த கட்டணம், இங்கே இருக்கக்கூடிய பெண்களை நான் கேட்குறேன், நீங்கள் கேபிள் டிவி கட்டணமாக திமுக ஆட்சி இருந்தப்போ எவ்வளோ செலுத்தினீங்க? ஆ, 100 ரூபா. இப்போ எவ்வளோ செலுத்திக்கிட்டு இருக்கிறீங்க? இதுதான் திமுக ஆட்சி இருந்தப்போ 100 ரூபா, ஆக இப்போ 300 ரூபா தாண்டி இருக்குது. ஆக இந்த நிலையில் பெண்கள் தாய்மார்கள், நீங்கள் உங்களுக்கு பொழுதுபோக்கே அதுதான், இப்போ கூட டிவியை தியாகம் பண்ணிவிட்டு வந்து நிற்கிறீங்க, சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கோம், எங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறீங்க. இதுக்கு என்ன காரணம்? ஒரே காரணம், மத்திய ஆட்சியை மட்டும் இல்லை மாநிலத்தில் இருக்கும் எடப்பாடி ஆட்சியும் ஓட ஓட விரட்டுவதற்கு நாங்கள் தயாராகிட்டோம் என்பதை காட்டக்கூடிய வகையில் இங்கே நீங்கள் திரண்டிருக்கிறீங்க. Don't give 1 rupee more. இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம்.